என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களே, நான் வந்து இது ஒரு யூனிவர்சிட்டி விழா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா, இங்க ஒரு ஒரு கட்சி மாநாடு மாதிரியே ஆயிட்டு. இதுதான் அரசியல் மேடை ஆக்கக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் ஏசி சார் அவரு அதை வந்து பத்த வச்சுட்டார். முதலில் நான் வந்து என் ரசிகர்களுக்கு என்ன தெரியப்படுத்திக் கொண்டிருந்தால், கட்டோர்ஸ் வந்து பப்ளிக் ஜனங்களுக்கு வந்து எழுதி ஆகாமல் வச்சுக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுங்கிற ஒரு ஹைகோர்ட் சட்டமே இருக்கு. அதை நாம கொஞ்சம் மீறி இருக்கோம் தோணுகிறது. தயவு செஞ்சு அந்த மாதிரி இந்த வருங்காலத்தில் செய்ய வேண்டாம். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அந்த இடத்திலிருந்து எழுந்ததாக நடந்திருந்தா மக்கள் மன்னிக்கணும். மதிப்புக்குரியவருடைய நண்பர் ஏசி சண்முகன் சார் அவர்கள் 30 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். அவரே சொன்னார், எதிர்பாரமும் விதமாக மோகன் பாபு என்னுடைய நண்பர், அவர் மூலமா அவருடைய வந்து நட்பு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 96களில் நான் வந்து அரசியலுக்கு ஈடுபடணுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, நான் அரசியலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிய சில நபர்களில் ஏசி சண்முகன் சார் அவர்களோ ஒருத்தர். அவர் என் மேல வந்து கொண்டிருந்த அன்பு அளவு கடந்தது. அவருடைய வீட்டில் எந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தா கூட நம்ம வீட்டில் போறதும், நம்ம வீட்டில் நடந்தா அவங்க வீட்டில் போறதும் அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல வந்து பிறந்து சட்டத்தை படிச்சு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் சார் அவர்களுடைய மேக்னேட்டால ஈர்க்கப்பட்டு அவர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியோட பவுண்டர் மெம்பராக இருந்து அவருடைய ஆசியோட எம்எல்ஏ எம்பி ஆகி அவருக்கு சொல்லுக்கு இணங்க வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து மிக திறமையாக சுயநலம் இல்லாம மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுத்து அது அந்த பேரும் புகழும் பெற்ற பிறகு நேச்சுரலி அது அப்படியே வளர்ந்து பல பல பிரான்சஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்ப வந்து 25-30 பிரான்ச்சுகளை ஓபன் பண்ணியிருக்காருன்னு சொன்னா, அது அவர் வந்து அந்த வித்தியைக்கு அவர் கொடுத்திருக்கிற மதிப்பு, அது கொடுத்திருக்கிற ஒரு சேவை. ஒரு 30,000 மாணவர்கள் அவருடைய இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறாங்க, 10,000 பேர் ஒரு வேலை செய்யறாங்கன்னு சொன்னா அது ஒரு சிறந்த மிகப்பெரிய சாதனை. அது வந்து தொடரணும், ஆண்டவன் வந்து அருளவுக்கு எப்பவும் இருக்கணும்னு சொல்லி இந்த விழா மூலமா இப்ப நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். என்ன வந்து 816 வந்து சொன்னார், எம்ஜிஆர் சிலையை வந்து 6 வந்து திறக்க போறேன், நீங்க தான் அதை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சில காரணங்களால திறக்க முடியல. அதுக்கப்புறம் 17 இந்த மெயின் யூனிவர்சிட்டியில நீங்க தான் திறக்கணும், இல்லைன்னா நான் வந்து யாரையும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு. நான் வந்து எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கும்போது எம்ஜிஆர் சாருடைய சிலையை நான் திறக்கிறதா தகுதி எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கே வந்து சந்தேகம். அவர் சொன்னார், ஏன் நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் இவ்வளவு வந்து நீங்க பர்டிகுலரா இருக்கீங்க, நான் தான் தோற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எம்ஜிஆர் சார் வந்து திரையுலகத்திலிருந்து வந்தவர், அரசியல்வாதிங்க வந்து பண்ணா அது வந்து பரவாயில்ல, திரையுலகத்தில் சார்ந்தவர்கள் யாராவது வந்து திறக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், நீங்க என்னுடைய நண்பர், நீங்க தான் திறக்கணும் அதை அப்படின்னு சொன்னாங்க. 17th வந்து தொடக்கத்தான் இருந்தது, சில காரணங்களால அது வந்து போஸ்ட்போன் ஆயிடுச்சு. இப்போ அது வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ அரசியல் விஷயங்கள் பேசக்கூடாதுன்னு இருந்தேன், பட் பேசுற அளவுக்கு இப்ப நான் வந்து பண்ணப்பட்டிருக்கேன். சில வார்த்தைகள் சில விஷயங்கள் மட்டும் பேச அதை பேர் நான் பேச விரும்பல, ஏன்னா அதெல்லாம் வேற விழாக்கள்ல வேற இதுல நம்ம வச்சுப்போம். மக்கள் திலக்கம் புரட்சி தலைவர் அவங்களுடைய 100 ஆண்டு விழா
அவருடைய ஆட்சி அதிமுக ஆட்சி தான் நடக்கிறது. ஊரெல்லாம் போயிட்டு அவங்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுறாங்க. மக்களுக்கும் அவர்கள் வந்ததே சினிமா உலகத்திலிருந்து, சாரி நம்ம உலகத்திலிருந்து, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து. இதுதான் அவருடைய தாய் வீடு. அது மட்டும் இல்ல, அவருடைய இதய தெய்வம் கும்பிட்ட மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களும் இந்த திரை உலக தாய் வீடுதான் வந்தவர்கள் தான். அதை மதிச்சு பெரிய நம்ம தாய் வீடு சேர்ந்த நம்ம சினிமா உலகத்திலிருந்து கூப்பிட்டு ஒரு பெரிய விழா செஞ்சு இந்த ஆட்சி எம்ஜிஆர் சார் வந்து ஒரு பெரிய மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கும் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் சார் அவர்களுக்கும் இருக்கிற அந்த பந்தம், அந்த தொடர்பு, இது யாரும் நிறைய பேருக்கு தெரியாது. அது எல்லாத்தையும் நான் வந்து பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா அந்த மாதிரி நிகழ்ச்சி அவர்கள் சரியவே இல்லை. அதுக்கு மாறாக ஏசி சார் இங்க செஞ்சிருக்காங்க, அவருக்கு கொஞ்சம் மனமார்ந்த நிறைவேற்றி ஏற்றுக் கொள்கிறேன். ஏன் சினிமா உலகத்தை வந்து அவங்க வெறுக்கிறாங்க? சினிமா உலகத்திலிருந்து இன்னொரு அரசியலுக்கு இன்னொரு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சொன்னா, நாங்க வந்து கரை வேண்டிய கழட்டி விட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு மேக்கப் போட்டு விக்கு போட்டு உங்க ஹீரோயின்ஸ் கூட டியர் பட நாங்க வரல, நீங்களே அது எல்லாத்தையும் விட்டுட்டு கரை வெட்டி கட்டி மயக்க பிடிச்சி எங்க வேலைக்கு வர்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா, நான் மத்தவங்க பத்தி சொல்லல, என்னை பத்தி சொல்றேன். நான் என் வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கேன். என் வேலை நடிகனா வந்து 67 வயசுல மகனை வச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க வேலையை சரியா செய்யல, உங்க வேலையை சரியா செய்யலையே. 96 இருந்து இந்த அரசியல் அந்த தண்ணி எம்எல்ஏ பட்டுடுச்சு. அதனால வந்து அந்த அரசியல் பத்தி அப்பப்ப நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அரசியல் சுழிந்து சுழிந்து இப்ப நான் வந்து தெரிஞ்சுக்க அப்போ இருந்து ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். மதிப்புக்குரிய பெரியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கூட பழகினது, மதிப்புக்குரிய பெரியவர் அமரர் மூப்பநாதர் கூட பழகினது, மதிப்புக்குரிய பெரியவர் என்னுடைய நண்பர் சோசா உடைய பழகையை நானும் கொஞ்சம் அரசியல் கத்திருக்கேன். எங்க தப்பு நடக்குது என்ன நடக்குதுன்னு தெரியும். எனக்கும் மக்களுக்கு செய்த நல்ல செய்த கடமை இருக்கு. அதனால்தான் நான் அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். நான் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன உடனே நான் வந்து உங்களை வந்து என்னை வந்து ரத்ன கம்பளி போட்டு வரவேற்று வாழ்த்து சொல்லி நான் எதிர்பார்க்கல. நீங்க வாழ்த்துகள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஏன் ஏளனம் பண்றீங்க? ஏன் டிஸ்கரேஜ் பண்றீங்க? அரசியல் பாதை வந்து எனக்கும் தெரியும், பூ பாதை இல்லை, முள்ளுகள் இருக்கிற பாதை, பாம்புகள் இருக்கிற பாதை, கல்லுகள் இருக்கிற பாதை அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சிருந்தோ இந்த வயசுல வந்துட்டு எனக்கு எல்லாமே இருந்து கூட மக்கள் நல்லது பண்ணணும்னு சொல்லி நான் அரசியலுக்கு வரணும்னு சொன்னா அது நீங்க வந்து ஏன் வந்து எழுந்து பண்ணீங்கிறது நிஜமா எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த திட்டுப்பிடி திட்டுறது திட்டுப்பிடி இந்த அரசியல் வேண்டாம், போதும், நிறுத்திக்கலாம். எல்லாரும் வந்து எம்ஜிஆர் எழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சினிமால இருந்து வர்றவங்க எல்லாம் அரசியல்ல எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. சத்தியமாக யாரும் எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் ஒரு யுக புருஷர், பொன்மன செம்பல், மக்கள் திலகம். இன்னும் 100 ஆண்டிலே 1000 ஆண்டான கூட அந்த மாதிரி ஒருத்தர் பிறக்க முடியாது. அவரே பிறக்க வந்தாதான் உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் ஆகணும்னு சொன்னா அவனோட பைத்தியக்காரர் யாருமே இருக்க மாட்டான். ஆனால் அவரு கொடுத்த அந்த நல்லாட்சி, அந்த ஏழைகளுக்கான ஆட்சி, சாமானிய மக்களுக்கான ஆட்சி, மத்தியஸ்தர குடும்பங்களுக்கான ஆட்சி என்னால கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை.
மக்களுடைய ஆசீர்வாதத்தால இளைஞர்களோட சப்போர்ட்டால டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நல்ல சிந்தனையாளர்கள் ஆலோசகர்கள் திறமசாலிகளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்சியை என்னால கொடுக்க முடியும். அவங்க கேட்கிறாங்க, என்ன அது ஆன்மீக அரசியல், ஆன்மீக அரசியல் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையான நேர்மையான வெளிப்படையான ஜாதி மத சார்பற்ற அறவழியில் நடக்கிறது தான் ஆன்மீக அரசியல். அதுக்கு மேலும் சொல்றேன், தூய்மையான தான், தூய்மைதான் ஆன்மீகம், தூய்மையான அரசியல். ஆன்மீகம் சொன்னா எல்லா ஜீவன்களும் ஒண்ணுதான், எல்லாமே பரமாத்மா அப்படிங்கிறது ஆன்மீக அரசியல். இறை நம்பிக்கை இருக்கிறதா ஆன்மீக அரசியல். அப்ப திராவிடத்தில் வந்து இறை நம்பிக்கை கிடையாதா, தூய்மை கிடையாதா, நேர்மை கிடையாதா, ஜாதி மத சார்பற்ற கிடையாதா, ஆன்மீக அரசியல். இனிமேதான் பார்க்க போறீங்க ஆன்மீக அரசியல். ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன விஷயம், அதுக்கு வந்து ஒரு பெரிய டிபேட். கொள்கை கேட்டா தலை சுத்துதல் சொல்றாங்க அப்படின்னு. ஐயா, 31ஆம் தேதி நான் அரசியலுக்கு வர்றேனா இல்லையா அப்படிங்கிறது தெரிவிக்க போற அப்படின்னு சொல்லியிருக்கேன். 31ஆம் தேதி, 29ஆம் தேதி உங்க கொள்கை என்னன்னு கேட்கிறாங்க. இது எப்படின்னா, பொண்ணை பார்க்க போயிட்டு இருக்கும் போது கல்யாணத்துக்கு எனக்கு இன்விடேஷன் வரலையேன்னு கேட்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் சின்ன பையன் என்ன இப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தலையை சுத்துச்சு. சரி, அதாச்சு. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பெரிய பெரிய மேடையில ஜனங்க முன்னால இதை பத்தி கிண்டல் பண்றாங்க, பேசுறாங்க. ஐயா, ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மாஸ் ஜனங்க முன்னாலே பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். ஒரு மாஸ் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, மாஸ் இன்டெலிஜென்ஸ், அவங்களுக்கு ஒரு அறிவு ஒரு உண்டாகும், ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நம்ம சினிமாக்காரங்களுக்கு நமக்கு தெரியும், மாச கணக்கில் வந்துட்டு ரூம் போட்டு ஸ்டோரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கதை பண்ணுவோம், லாஜிக் எல்லாம் பார்த்து கதை பண்ணுவோம். ஆனா படத்தை பார்த்துட்டு அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதை ஒரு ஷோல சொல்லிடுவாங்க. அதே ஆளை வந்துட்டு நீங்க தனியா படத்தை போட்டு காமிங்க, சொல்ல முடியாது. மாஸ் சைக்காலஜி, ஜனங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். சரி, இப்போ ஏன் வர்றீங்க? மதிப்புக்குரிய புரட்சிகள் ஒரு ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ஏன் வரல? பயமா? மறுபடியும் மறுபடியும் 96 சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவர் இருக்கும் போதே நான் வாய்ஸ் கொடுத்தவன், எனக்கு எதுக்கு பயம்? வெற்றிடம் இருக்கு அப்படி நினைச்சு இப்ப உரை பார்த்தாங்களா? ஆமா ஐயா, வெற்றிடம் இருக்கு, நல்ல தலைவனுக்கு வெற்றிடம் இருக்கு, தலைமைக்கு வெற்றிடம் இருக்கு. ஒரு சக்தி வாய்ந்த, திறமை வாய்ந்த ரெண்டு தலைவர்கள் இருந்தார்கள், மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்கள். அவருடைய ஆளுமை பத்தி யாருமே கேள்வி கேட்க முடியாது. அவங்க அந்த கட்சியை எப்படி வச்சு இந்தியால எந்த வீரர் அந்த கட்சியை அந்த கட்டுப்பாடு வைக்கல, அந்த மாதிரி ஒரு வச்சிருந்தார் கட்டுப்பாடு தலைவர். எஸ், அந்த அதுக்கப்புறம் அந்த சைடு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்னுடைய நண்பர், அடிமை நண்பர். 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லைன்னு சொன்னா கூட கட்சியை காவத்து காப்பாற்றினார், கட்டி காப்பாற்றினார். எவ்வளவு பெரிய கட்சி, அந்த கட்சியில் எத்தனை தலைவர்கள் உருவாக்கி இருக்காங்க, அவங்க எல்லாரும் எந்த ஒரு மனசு விசாபம் இருந்தா கூட எப்படி கட்டி வச்சிருந்தாங்க தலைவர். அவர் இப்ப உடந்த செய்யலாம இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைமை தேவை, ஒரு தலைவர் தேவை. அந்த இடத்தை நான் ஏற்பட்டுக்கு நான் வர்றேன். ஐயா, நம்ம பக்கம் ஆண்டவனே இருக்கு.
ஒத்துக்கிறேன். பேசினா மறுபடியும் மிருக விஷ்ணுக்கு இருக்கும். விஷயத்தை விஷயத்தை போறேன். முக்கியமாக இது நாம் எல்லாரும் மதிப்புக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழா. நான் வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சாருடைய ரசிகன். நான் சென்னைக்கு வந்த பிறகு, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்த பிறகு, புரட்சி தலைவர் அவர்களை பத்தி கேள்விப்பட்டு அவருடைய வாழ்க்கை வரலாறுல பார்த்து அவர் எப்படி நடந்துட்டார், அவருடைய சாதனைகள் எல்லாம் பார்த்து ஆஃப் ஸ்கிரீன்ல வாழ்க்கையில நான் அவருடைய பெரிய ரசிகன் ஆயிட்டேன், அவருடைய பெரிய வெறியனும் ஆயிட்டேன். இப்ப எல்லாத்தையும் சொல்றேன் நான். அவருடைய சாதனைகள் ஐம்பதுகளில் வந்து பெரிய ஹீரோ ஆகிறார், ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தார், பெரிய ஆக்ஷன் ஹீரோ லைக் அலிபாபா படம், மலைக்கள்ளன், அந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது சடனா 50 or 52 எனக்கு சிவாஜி சார் அவருடைய என்ட்ரி, பராசக்தி, ஒரே ஷோல நடிப்பு என்னங்கிறதே மாத்திட்டாங்க, வசன உச்சரிப்பு என்னங்கிறதே மாத்திட்டாங்க, இதான் தான் நடிப்பு, இதான் வசன உச்சரிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சியை உண்டாக்குனாங்க. அந்த காலகட்டத்தில் வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாம் சிவாஜி சார் பின்னால போனாங்க. எம்ஜிஆர் சார் கதையை முடிஞ்சு போச்சேன்னு நினைச்சாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து எம்ஜிஆர் சார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அவர் சொந்தமா ப்ரொடியூஸ் பண்றது மட்டும் இல்லைங்க, மாணவர்கள் தெரியாது, அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ணார். கெட்ட காலம் வந்தா இப்படிதான் நினைச்சாங்க. அந்த படம் நாடோடி மன்னன் இதிகாசம் படிச்சது, டைரக்டர்ஸ் எல்லாம் நடுங்கிட்டாங்க. நான் யாரு நிரூபிச்சாரு, நீங்க யாரும் வரலன்னாலும் பரவாயில்ல, நானே படம் எடுத்து நானே டைரக்ட் பண்ணி நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலிருந்து அவர் வந்து செட்டுக்குள்ள வந்தாலே டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் வேர்க்கும். அந்த மாதிரி சாதனை படிச்சு காட்டியவர். அவர் காலத்தில் வந்து யாரோட ஒரு போட்டி சினிமாவில், யாரோட போட்டி, சிவாஜி கணேசன் சார் நடிப்பில இமயம், நடிகர் திலகம், அனைத்து இந்தியாவில் அனைத்து பெரிய பெரிய நடிகர்கள் ராஜ்கப்பூர்ல இருந்து தலிப்பாக இருந்து இந்த மாதிரி சிவாஜி சார் மாதிரி ஒரு ஷார்ட் கூட நம்மால் ஆக்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஒத்துக்கிட்ட ஒரு சான்றிதழ் கொடுத்த நடிகர், அவருக்கு போட்டியா எம்ஜிஆர் சார் நடிச்சு அவரை விட பெரிய மார்க்கெட் சம்பாதிச்சு அவரோட பெரிய பணம் சம்பாதிச்சு அவரை விட பெரிய படங்களை கொடுத்து சாதனை பண்ணி நின்னார் இல்ல, அது எம்ஜி ராமச்சந்திரன் சார். சினிமாவில் அவர் செஞ்ச சாதனை, அரசியல்ல யார் அவருக்கு போட்டி, மதிப்புரிய டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் மாதிரி ஒரு எழுத்தாளர் இந்தியாவிலேயே கிடையாது, அவர் மாதிரி ஒரு பேச்சாளர் இந்தியாவிலேயே கிடையாது, அவர் மாதிரி ஒரு அரசியல் ஞானி இந்தியாவிலேயே கிடையாது, அவர் மாதிரி ஒரு ராஜதந்திரி இந்தியாவிலேயே கிடையாது. அவரை 13 ஆண்டுகள் கோட்டையில வந்து முதலமைச்சர் சேர்ப்பக்குமே திரும்பி பார்க்காத மாதிரி வச்சவர் மக்கள் திலக எம்ஜிஆர் அவர்கள். அது என்ன சாதாரண சாதனையா, 13 ஆண்டுகள் அவருக்கு வந்து மக்களோட ஆற்று, சாமானிய மக்களுக்கு ஒரு கரண்ட் இல்லாத வில்லேஜுக்கு வந்து கரண்ட் போச்சு, ஒவ்வொரு குடிசையிலையும் ஒவ்வொரு விளக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க, ஒவ்வொரு வில்லேஜுக்கும் பஸ் வந்து பண்ணாங்க, ரோடு போட்டாங்க. 13 ஆண்டுகள் ஒரு கேஜி அரிசிக்கு 1.25 ரூபாய், அதுக்கு மேல தாண்டவே இல்லைங்க, பஸ் கட்டணம் தாண்டவே இல்லை. அப்புறம் 20 வருஷம் அதெல்லாம் வந்துச்சு, அது விட்டுருங்க. மதிய உணவு, காமராஜர் பண்றவங்க மதிய உணவு, 100 பேர், 100 குழந்தைங்க ஒரு கிளாஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா 30 பேர், 3.5 படங்கு தான் மதிய உணவு கொடுத்துட்டு இருந்தது, ரொம்ப கேலியாகவும் இருக்கு. எம்ஜிஆர் சார் வந்த பிறகு அது மதிய உணவு சொல்லி எல்லாருக்கும் மதிய எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க, சத்துணவு திட்டம் சொல்லி அது எப்படி பண்றாங்க சொல்லி செஞ்சு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் சர்வ சாதாரணம் அப்ப எல்லாம் வந்து இருக்கிறாங்க, டபுள்ஸ் போனா புடிச்சிருவாங்க, ஏழை மக்கள் டபுள்ஸ் போனா புடிச்சிருவாங்க, அந்த சட்டத்தை மாத்தினாங்க டபுள்ஸ் போலாம் அப்படின்னு. அப்ப சந்தேகத்தில் வந்து யாருக்கு வேணும்னாலும் ஒரு கேஸ் போடலாம் அப்படி ஒரு சட்டம் மாத்தினாங்க. அது 20,000க்கு மேலே கொண்டு ரேஷன் கடைங்க ஆரம்பிச்சு அவங்க ஊழியருக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அதனால தாங்க
கம்பீரா 13 ஆண்டுகள் இருந்து கடைசியில் அவர் ஜெயிச்சது அமெரிக்கால இருந்து அவரோட உயிரோட இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஐயா அவர்கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னா பரவாயில்லைன்னு சொன்னாங்க. அவரால் செயலாற்ற முடியாது பரவாயில்லை, அந்த மகான் உயிரோட இருந்தா மட்டும் போதும் அவங்களதான் ஓட்டு போடுறோம்னு சொல்லி குத்துறாங்க. மாமனிதர் அவர் வந்து காலமாயிட்டு இப்ப கூட வந்து சமாதியில வந்துட்டு அந்த வாஜ சத்தம் இன்னும் கேக்குதா அப்படின்னு சொல்லி இன்னும் ஜனங்க கேட்டுட்டு இருக்காங்க. தெய்வ பிறவிங்க, தெய்வ பிறவி அவருடைய 100 ஆண்டு விழா. எனக்கு வந்து ஒரு 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு அவர் கூட. அது எங்கேயோ நான் சொன்னதில்லை, நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறேன். அவர் வந்து நான் முதல் முதல்ல நான் பார்த்தது நான் பிலிம் ஸ்டூடியில் படிக்கும் போது 73 கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சது. நான் மட்டும் ஒரு ஏதோ டெலிஃபோன் பேசணும்னு சொல்லி வெளியே வந்தேன். வெளியே வந்து நின்றுட்டு இருக்கேன். அவர் ஆயா இருந்தாங்க, அவங்க தொடச்சிட்டே இருக்காங்க, நல்ல சீரியஸ் யாருக்கிட்டே பேச மாட்டாங்க. தொடர்பு கட்டையெல்லாம் போட்டு அப்படியே ஓடுறாங்க. எங்கடா ஓடுறாங்கன்னு பார்த்தா ஒரு அம்பாசிடர் காரு அப்படியே அந்த கிளாஸ் இறங்குது. இறங்கினா தொப்பி போட்டு கண்ணாடி போட்டு ஆப்பிள் கலர் மஞ்சள் கலைஞ்ச ஆப்பிள் கலர்ல சூரிய மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு ஒரு முகம். இவருக்கு வந்து சந்திரன் பேர் வச்சிருக்காங்க, எனக்கு ஆச்சரியமாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் அவரை நான் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து 75 முன்னு முடிச்சோம் வாகினி ஸ்டூடியோல வந்து செட் போட்டிருக்காங்க. அந்த செட்டில் நான் வந்து மூணு முடிச்சு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது ஒன் டே பார்த்தா எல்லாருமே அலர்ட்டாக இருக்காங்க, எல்லாமே ஓடுறாங்க, எல்லாம் கிளீனாக இருக்கு, எல்லாம் சைலண்டாக இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு ஷூட்டிங், எம்ஜிஆர் சார் ஷூட்டிங் சொல்கிறாங்க. ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போதே அவர் ராஜா மாதிரி இருந்தாங்க. அரசியலே மட்டும் ஒரு ராஜா இல்லை. அப்போவே வந்துட்டு முதல்ல வந்து தமிழ் சவுத் இந்தியாவில் வந்து முதல்ல ஸ்விமிங்ல ஸ்விமிங் பூல் வச்சது அவர் தான். வீட்டு கேரமன் வச்சது அவர் தான். வீட்டில் ஜிம் வச்சதும் அவர் தான். கம்ப்யூட்டர் ஸ்டென்ட் குரூப், டான்ஸ் குரூப், ப்ரொடக்ஷன் குரூப், அசிஸ்டன்ட் டைரக்டர் குரூப், அங்கிருந்த எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஏழைகளுக்கு வந்துட்டு மாசம் மாசம் 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய், பல ஆயிரக்கணக்கில் மாசம் மாசம் பணம் போகும். அதுக்கு ஒன்று ஆளுங்க வச்சிருந்தாங்க. கம்பெனி செகண்ட் அன்னைக்கு போனா அந்த ஆளுங்க வந்து இப்படி சைலண்டா நின்னா பணம் எல்லாம் சேர்ந்து போச்சுன்னு அர்த்தம், அப்படி கை கட்டி நின்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அவருக்குன்னு இந்த சபாபதி கொஞ்சம் ஆளுங்க வச்சிருந்தாங்க, ஒன்னொன்னுக்கு ஆளுங்க வச்சிருந்தாங்க. ஸோ அவர் பணம் கொடுத்தே சிறந்த கையுங்க அவர் சந்த. அவர் வந்து அவரால் வந்து எத்தனை பேர் உதவி பண்ணிட்டாங்கன்னு தெரியாது, இன்க்ளூடிங் மிஸ்டர் ரஜினிகாந்த். அது சொல்ற 1978 எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, நர்வஸ் பிரேக் டவுன். விஜய் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்கேன், நர்வஸ் பிரேக் டவுன் கம்ப்ளீட்லி. டே அண்ட் நைட் வேலை செஞ்சு அங்கே இருக்கும்போது எம்ஜிஆர் சார் அவர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அவரே போன் பண்ணி எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே 2 மாசம் கழிச்சு 2 மாசம் அங்கே இருந்து நான் குணமடைஞ்ச பிறகு என்னை வெளியே விட மாட்டேங்கிறாங்க, அப்படியே உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னு சொன்னால் நான் வந்து ஒரு போன் வருது சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஏ அப்படின்னா டிஸ்சார்ஜ் ஆன பிறகு அவர்கிட்ட சொல்லியிருந்தா போனோம் நான் பேசணும்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காங்க சீஃப் மினிஸ்டர் அப்போ. அதுக்கப்புறம் போன்ல வந்தாங்க, போன்ல வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் 2 தடவை டெல்லி போயிட்டு இருக்கேன், போயிட்டு வந்த உடனே நீங்க வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் கழிச்சு டி நகர்ல ஆபீஸ் அங்கே போனேன். அங்கே போய் பார்த்த பிறகு என்கிட்ட சொன்னாங்க, பார்ப்பா தம்பி நடிகனுக்கு வந்து உடம்பு தான் மூலதனம், அதை உடம்பை நல்லா பார்த்துக்கணும், அதை உடம்பை ஜாகிரதையாக பார்த்துக்கணும், ஸ்டண்ட்ல எல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்காத, ஸ்டண்ட் பண்ணுறதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க, அது ரிஸ்க் எடுக்காது, அது முன்னாலே கொஞ்சம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது முடிச்ச பிறகு சொன்னாங்க, கல்யாணம் எப்போ பண்ணிக்கிறேங்க, இல்லையா இன்னும் பொண்ணு பார்க்கல, முதல்ல கல்யாணம் பண்ணிக்கங்க, நல்ல ஒரு குடும்ப பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கும், முதல்ல பொண்ணை பார்த்தா என்கிட்ட தான் சொல்லணும், நான் கல்யாணத்துக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் மனைவி லதாவை நான் பார்த்தேன் ஒரு 2-3 மாசத்துல. நான் எங்க அண்ணாவும் கூட சொல்லலை,
எம்ஜிஆர் சார் தான் சொன்னேன் இந்த மாதிரி நான் பொண்ணை பார்த்துருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷப்பட்டார், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிங்க, சந்தோஷமா நான் வர்றேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அஞ்சாறு மாசம் ஆச்சு, அவங்க வீட்டில் மிஸ்ஸஸ் வீட்டில் ஒத்துக்கல, மிஸ்ஸஸ் ஒத்துக்கிட்டாங்க, அவங்க வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாங்க. திருநாதாரத்துக்கு வந்து பணம் பணம் கொடுக்கறது கொஞ்சம் வந்து நர்வஸ் பிரேக் டவுன் எல்லாம் எனக்கு இருந்தது இல்லையா, அந்த ரெப்புடேஷன் எல்லாமே. ஆறு அஞ்சு மாசம் ஆறு மாசம் கழிச்சு என்கிட்ட கேட்டாங்க, என்ன ஆச்சுப்பா கல்யாணம் அப்படின்னு. இல்லை சார், நான் சார் சார் தான் கூப்பிடுறேன். இல்லை சார், அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் அவங்க ஏதோ ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கிறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. மூணாவது நாள், ரெண்டாவது நாளே வந்து அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து எனக்கு கேட்டு எப்படி திடீர்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா, மிஸ்டர் வைஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எம்ஜிஆர் சார் நல்லா தெரியும், வைஜிபியோட ஃபேமிலி உறவினர் தான் என்னுடைய வைஃப் லதா அவர்கள். எம்ஜிஆர் சார் வைஜிபி சார் போன் பண்ணி, ஏன் தயங்குறீங்க, நல்ல பையன், கொஞ்சம் கோபக்கார, உங்க பண்ண கொடுங்க, நல்லா வச்சுப்பா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சார் சொல்லியிருக்காங்க. ஊடகங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மிஸ்ஸஸ் வைஜிபி அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நான் இப்ப வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல அதுக்கு காரணமே பொன்மன செம்பல் எம்ஜிஆர் சார் அவர்கள். அதுக்கப்புறம் 1994 நான் ராகுந்தா திருமண மண்டபம் நான் கட்டிட்டு இருக்கேன். கட்டிட்டு வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் அப்ளை பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் எல்லாம் ஈஸியாக கழிச்சிடும், எல்லாமே ரூல்ஸ் வயலேஷன் எல்லாம் இல்லை. கம்ப்ளீட்டே வந்து நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு ஃபவுண்டேஷன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எழுப்பிட்டு இருக்கோம். பட் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸ்டாப் பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வேலை நிறுத்துங்க. ஒரு நபர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு நபர் வந்துட்டு யாரோ அந்த பேங்க் புரோக்கர்ஸ் எல்லாம் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை வந்துட்டு மேலே போறதுக்கு விடாம தடுக்கிறாங்க. நான் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க போய் பாருங்க ஏன்னு சொல்லி நம்ம ஆளுங்க இருக்கு சொல்றேன். இங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி அதுக்கப்புறம் நானே போறேன், எனக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஆறு மாசம் ஏழு மாசம் ஆச்சு, மழை காலம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க, இது ஒரே வழிதான், நீங்க வந்து சிஎம் போய் பார்த்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தயக்கம், யார்கிட்டயும் கேட்டு பார்க்கவே இல்லை, நியாயமா இருக்கு. ஸோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேற வழி இல்லை. இப்ப நான் பாம்பேல இருந்தேன், நான் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேளுங்க, நெக்ஸ்ட் டே அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. நான் பிழைத்த நைட்டு புடிச்சு கிடிச்சு மார்னிங் வந்து ராமவர தோட்டத்தில் போய் உட்காந்து வந்து கேட்ட உடனே, என்ன எப்படி இருக்கீங்க, என்ன சமாச்சாரம், போன் பண்ணீங்க, நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம் இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரி கோடம்பாகத்தில் ஒரு மண்டபம் கட்டிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து ஒரு நபர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லும்போது, எல்லாமே கரெக்டாக இருக்கல்ல, அப்போ என்ன ப்ராப்ளம், நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் பாம்பேலேருந்து வந்துட்டு இருக்கேன். பாம்பேலேருந்து வரீங்க, எத்தனை நாள் ஷூட்டிங், 10 நாள், ஏன் வந்தீங்க அப்புறம் சொல்லாமல், நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, நீங்கள் வாங்க முடிச்சுட்டு வாங்க, ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வந்து ஃபோன் பண்ணேன், நெக்ஸ்ட் டே ஈவினிங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நான் போறேன், நான் ஆறு மாசமா கேட்டு இருந்த நபர் அங்க கை கட்டி உட்கார்ந்து இருக்காங்க. அவர் உட்கார்ந்து எம்ஜிஆர் சார் அப்ப உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க, வந்து உட்காந்து அவர்கிட்ட கேட்டாங்க, யார் தெரியுமா, தெரியவண்ண, இந்த காலத்துல நடிகருங்க பணம் சம்பாதிக்கிறதே கஷ்டம், ஒரு பையன் தம்பி வந்து பணம் சம்பாதிச்சு அதை காப்பாத்துறது இன்னும் கஷ்டம், ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு வந்து தொல்லை கொடுக்கலாமா, உடனே என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்து நீங்க கிளியர் பண்ணுங்க, திருநாவுக்கரசு போன் போடுங்க சொன்னாங்க. அப்போ வந்து ஹவுசிங் போர்டு மினிஸ்டர் திருநாவுக்கரசு, உடனே போன் பண்ணி அதெல்லாம் கரெக்டா இருந்தா ஏவி பண்றீங்க, உடனே தம்பிக்கு வந்து எம்எம்டி பாஸ் பண்ணுங்க சொன்னாங்க. மூணே நாளே என்ஓசி வந்தது, எம்எம்டி என்ஓசி வந்தது, ராகவேந்திர மண்டபத்தை கட்டினதுக்கு காரணமே அவர் தாங்க. இதுல வந்து ஊடகங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா திருநாவுக்கரசு இருக்காங்க, போய் கேட்டு தெரிவிக்க. இந்த மாதிரி ஒரு பொன்மன செம்பல் அவருடைய எத்தனை பேர் உதவி, அது வந்து ஒரு தெய்வ பிறவிங்க, அவர் ஒரு மர்ம மனிதர், மாய மனிதர், தெய்வ பிறவி, அந்த ஆண்டவனுடைய சக்தி அவரை இயக்கிட்டு இருந்தது, அந்த மூக்காம்பிக்கை அந்த அம்மன் அதுதான் அவரை இயக்கிட்டு இருந்தது, அந்த மதுரை வீரன் அவர் தான் அவரை இயக்கிட்டு இருந்தாங்க.
சோ அவருடைய கம்பீர சீலத்தை அவரை பத்தி நான் பேசுறதுக்கு இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஏசி சார் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில நான் மறக்க மாட்டேன். இது வந்து உடனே ஐஏடிஎம்கே போட்டு எம்ஜிஆர் உடைய விசுவாசிகள் தான் இழுக்க பாக்குறாங்க. மாணவ மாணவர்கள் வந்து ஜென்ரேஷன் இந்த ஒரு விழாவுக்கு வந்திருக்கேன். நான் வந்து ஏதோ ஒரு அறிவுகளை சொல்லுன்னு சொன்னா கூட சொல்லி எனக்கு தெரிஞ்சது வந்து நான் உங்களை சொல்றேன். அந்த நம்ம மனுஷ பருவம் மனுஷ ஜென்மத்திலேயே வந்துட்டு வசந்த காலம் அப்படிங்கிறது அந்த மாணவ பருவம் தான். அந்த பருவத்தில் வந்து சுத சந்தோஷம் வந்து வாழ்க்கையில என்ன நீங்க வந்தா கூட அந்த சந்தோஷம் கிடைக்காதுங்க. சோ அது சந்தோஷமான நாட்கள். அட் த சேம் டைம் ரொம்ப சோதனையான நாடுகள் கூட. உங்க வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதுதான் இருக்கு. இந்த 4 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்க 40 வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும். படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம், உங்களுடைய கவனம், வேற எதுலையும் நீங்க கவனம் செலுத்தாதீங்க. நீங்க காலேஜ் வந்து ஸ்டெப்ஸ் படிகள் ஏறும்போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்லை உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துகிட்டு அந்த படியை ஏறிட்டு மறந்துடாதீங்க. எக்காரணத்தை கொண்டு படிப்பு தான், அதுலதான் கவனத்தை செலுத்துங்க. அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க. ஆனா அரசியல் படிக்கும் போது முழுசா ஈடுபடாதீங்க. நானே கட்சி ஆரம்பித்தா கூட நீங்க மாணவர்கள் படிப்பை விடுபடாதீங்க. ஓட்டு போட்டீங்களா பாருங்க பாத்துங்க. அவ்வளவுதான், படிப்பு தான் முக்கியம். இன்னொன்னு வந்து நான் வந்து நான் சொல்ல விரும்புறேன். என்னுடைய கொஞ்சம் அதிகமா பேசிட்டு இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு. நான் வந்து பெங்களூர்ல கனடா மீடியம்ல படிச்சேன், மிடில் ஸ்கூல் பிரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் கனடா மீடியம்ல படிச்சேன். 98% மார்க்ஸ், ரொம்ப புத்திசாலி. சோ பிரைமரி மிடில் ஸ்கூல்ல வந்து அவ்வளவு மார்க்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹை ஸ்கூல்ல வந்துட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் என்ன போட்டாங்க. எல்லாரும் இங்கிலீஷ் பேசுறாங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ். நான் வந்து தமிழை படிச்சு நான் ஃபங்க் ஆயிட்டேன். ஃபங்க் ஆயிட்டு 98% மார்க் வாங்கிட்டு இருந்த நான் 17-18 மாசம் வாங்கிறத குறித்து வைத்து ஃபர்ஸ்ட் பேஜ் தேர்ந்தாலும் பின்னால் பேஜ் வந்துட்டேன். என்ன லாங்குவேஜ் அப்படியே வந்துட்டு இப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் யூனிவர்சிட்டியில் எத்தனையோ பேர் வந்து எல்கேஜியில் இருந்து பிளஸ் டூ வரைக்கும் தமிழ் மீடியம்ல வந்து படிச்சுட்டு வந்திருப்பீங்க. இப்ப எல்லா டிகிரி கோர்ஸும் எல்லா ப்ரொஃபஷனல் இதுவும் எல்லாமே இங்கிலீஷ்ல தான். அப்ப வந்து டெஃபினெட்லி நமக்கு வந்து ரொம்ப கஷ்டம், இங்கிலீஷ் புரியலன்னா ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு, இங்கிலீஷ் வந்து வேற லாங்குவேஜ் வந்து நீங்க தப்பு தப்பா பேசினாலும் அதை வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க, கலாட்டா பண்ண மாட்டாங்க, ரசிப்பாங்க. அதே இங்கிலீஷ் ஆங்கிலத்தை வந்து தப்பா பேசினா கிண்டல் பண்ணுவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, வேடிக்கை பார்க்கறாங்க. அதுக்கு பயந்தே வந்து இங்கிலீஷ் பேச மாட்டேங்கிறாங்க. இங்கிலீஷ் பேச பேசதான் வரும், பேச பேசதான் வரும். தயவு செஞ்சு மாணவர்கள் உங்கள் கூட உங்க நண்பர்கள் கூட இங்கிலீஷ் பேச கத்துக்குங்க. அதுதான் உங்க உங்களுக்கு ஃபியூச்சர், உங்க தொழிலுக்கு அதுதான் வந்து உதவும். அது வந்து கம்யூனிகேஷன் இப்ப குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட்லி கம்ப்யூட்டர் வேர்ல்ட். நீங்க ஆங்கிலம் கத்துக்கிட்டா தான் உங்க தொழில நீங்க முன்னேற முடியும். தமிழ் பேசினா மட்டும் தமிழ் வளராதுங்க, தமிழும் வளர்ந்தாதான் தமிழ் வளரும். இப்ப இந்த மாடர்ன் கிரகத்தில் வந்து இளைஞர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு பல மாநிலங்களுக்கு போய் பல நாடுகளுக்கு போய் பேரும் புகழும் வாங்கினா அது தமிழனுக்கு பேரு, தமிழுக்கு பேரு. சுந்தர் பிச்சை, சுந்தர் பிச்சை யாருக்கு பேரு? தமிழனுக்கு பேரு, தமிழுக்கு பேரு.
அப்துல் கலாம் அல்ல, யாருக்கு பேரு? தமிழுக்கு பேரு, தமிழுக்கு பேரு. ஏன் ஆங்கில புலமை இருந்தது, அதனால அதனால சொல்றதா? சோ அது நீங்க படிக்கீங்க. நீங்க வந்து உங்க வாழ்க்கையில உங்க துணைவியை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்களோ கரெக்டா செலக்ட் பண்ணுறீங்களோ தெரியாது. உங்க நண்பர்களை வந்து மட்டும் கரெக்டா நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் தான் உங்க வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்றவங்க, எந்த திசையில வேணாலும் கொண்டு போறவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மாணவர்களே, மகாபாரதத்தில் ஒரு கதை வரும், ஒரு இன்சிடென்ட் வருது. துரோணாச்சாரியார் துரியோதனன் கூப்பிடுறாரு, கூட்டு துரியோதனா எனக்கு உங்களுக்கு 30 நாள் டைம் கொடுக்கறேன், எனக்கு 10 பேர் நல்லவங்க வேணும், என்னை கூட்டிட்டு வா, நான் ஒரு காரியம் செய்யணும்னு சொல்றாங்க. சரி குருதேவா அப்படின்னு சொல்லி துரியோதனா புறப்படுறா. நல்ல 10 பேர் நல்லவங்களுக்கு தேர்ந்தெடுக்கு. தர்மரை கூப்பிடுறாங்க, தர்மராஜா நான் ஒரு காரியம் செய்யணும், எனக்கு 10 பேர் கெட்டவங்க வேணும், 30 நாள் டைம் கொடுக்குறேன், ராஜ்யத்தில் சுத்தி கொண்டு வான்னு சொல்றாங்க. அவரு போறாங்க, 30 நாள் முடியுது. துரியோதனை வர்றா, வெறும் கையில வர்றா. என்ன துரியோதனை ஆச்சுன்னா, மன்னிச்சிருங்க குருதேவா, நான் ராஜ்யெல்லாம் தேடின, ஒருத்தன் கூட நல்லவன் கிடைக்கல, ஏதாவது ஒரு கெட்ட குணம் இருக்கு, அது என்ன காரியம் சொல்லுங்க, அதை நானே பண்ணி முடிச்சிருக்கேன் சொல்றாங்க. தர்மராஜ வர்றா, அவரு தனியா வர்றாரு. என்ன தர்மான்னு கேட்டா, மன்னிச்சிருங்க குருதேவா, நானும் வந்து 10 கெட்டவங்களை பார்த்து ஒருத்தன் கெட்டவங்க கூட கிடைக்க மாட்டேங்கிறான், எல்லாம் நல்லவங்க தான் இருக்காங்க, அது என்ன காரியம் சொல்லுங்க, நானே முடிச்சிடுறேன்னு சொல்றாங்க. இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா, துரியோதனை கெட்டவன், கெட்டவன் உள்ளவன், அதனால்தான் கெட்டவங்களையே தேடுறான், அவனை பார்க்கறவங்க எல்லாம் கெட்ட குணங்களே கண்ணுக்கு தெரியுது. தர்மன் நல்லவன், அவன் பார்க்கும்போது தர்மம் நல்ல குணங்களே தெரியுது, கெட்ட குணங்கள் தெரியல. அதே மாதிரி நீங்க முதல்ல நல்லவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கிற நண்பர்களே கண்ணுக்கு தெரிவாங்க, அவங்க கூட நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவீங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அருமையான விழாவிற்கு எனக்கு வாய்ப்பு தந்து, இதை வந்து ஒரு ஒரு மாநாடு மாதிரியே நடத்திய நம்ம அந்த நண்பர் நம்ம ஏசி சிம்மர் அவர்களுக்கும், இங்கே பாராட்டி பேசின அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் இதை பேசுகிறது ஏதாவது ஒன்று தப்பிருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நன்றி.